ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சிம்பிள் ப்ரெசென்டேஷன் நாம இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ஸ் போன வீடியோவில் டெப்டார்ஸ் கடனாளின்னா என்னென்னு பார்த்துருப்போம் இந்த வீடியோஸில் ஆர் கடன் உதவி கொடுப்பவர் ஓகேவா இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோ கொள்ள போகலாம் கிரெடிட்டாரோட டெஃபினேஷன் ஓகேவா ஆர் இஸ் என்டிட்டி பர்சன் ஆர் இன்ஸ்டியூஷன் ஓகேவா அவள் வந்து ஒரு என்டிட்டி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்னஸ்ஸாக ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல் பர்சனாக இருப்பான் ஓகேவா தட் எக்ஸ்டென்ஸ் கிரெடிட் பை கிவிங் அனதர் என்டிட்டி பர்மிஷன் டு பாரோ மனி இன்டென்ட் டு பி ரீபேட் இன் தி ஃபியூச்சர் ஓகேவா இந்த மாரி கிரெடிடாஸ்ன்னு சொல்கிறவங்க காசை வந்து தன்னோட உதவியாக கொடுக்குறவங்க இப்போ பிகாஸ் வந்து பேங்க்கு கிட்டேருந்து நம்ம காசு வாங்குகிறோன்னா நாம டெப்டார் பேங்க்கு கிரெடிட்டார் ஓகேவா அவங்க வந்து நம்ம கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறவங்க ஓகேவா நான் நம்ம வந்து பாரோ பண்ணிக்கிறோம் மணியை அண்ட் ரீபேட் பண்ணிவிடுவோம் எப்போ ஃப்யூச்சரில் எப்போ வந்து கட்டணும்னு சொல்கிறாங்களோ அப்போ கட்டிவிடுவோம் ஓகேவா அ பிஸ்னஸ் தட் ப்ரொவைட் சப்ளைஸ் ஆர் சர்வீசஸ் டு அ கம்பெனி ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம் ஓகேவா சப்ளைஸ் ஒரு சப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பொருட்களை விற்க அனுப்புறதா இருந்தாலும் சரி ஆர் சர்வீசஸ் சேவைகளாக இருந்தாலும் சரி ஓகேவா அ கம்பெனி ஆர் இண்டிவிஜுவல் அண்ட் தஸ் நாட் டிமேண்ட் பேமெண்ட் இம்மிடியட்லி இஸ் ஆல்சோ கண்டிடர் கன்சிடர்ட் அ க்ரெடிட் ஆர் ஓகேவா இப்போ கிரெடிட்டார்ஸ் இப்போ ஒரு பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டால் கூட அவங்க வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க இம்மிடியட்டாக கட்டணும்னு சொல்ல மாட்டாங்க சில கால அவகாசங்கள் கொடுப்பாங்க கட்டுறதுக்குன்னு ஓகேவா அந்த கால அவகாசத்தை வந்து வட்டியாக எடுத்துப்பாங்க அவங்க பேஸ்ட் ஆன் தி ஃபேக்ட் தட் த கிளைண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் மணி ஃபார் சர்வீசஸ் ஆல்ரெடி ரெண்டர்ட் இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் காசு வாங்கியிருப்பாங்க எதுக்காக தன்னோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எங்கேருந்து கிரெடிட் ஆஸ்கிட்ட இருந்து ஓகேவா இதுதான் யார் கடன் உதவி கொடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உதவி செய்கிறாங்களோ அவங்கள வந்து கிரெடிட் ஆசுன்னு சொல்லுவாங்க அடுத்து மீனிங் ஆஃப் கிரெடிட்டார் அ கிரெடிட்டார் இஸ் அன் என்டிட்டி தட் எக்ஸ்டென்ஸ் கிரெடிட் ஓகேவா இவங்க தான் வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்குறதுக்கும் எக் அதாவது என்டிட்டி தொடங்குறதுக்கு நிறுவனத்தை நிறுவதுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவங்க கிவிங் அனதர் என்டிட்டி பர்மிஷன் டு பாரோ மனி டு பி ரீபேட் போன இதுவில் பார்த்த மாதிரி தான் இதில் என்ன வித்தியாசமாக இருக்குன்னா போன இதுவில் வந்து நம்ம என்டிட்டி இதில் வந்து அந்த என்டிட்டி எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது ஓகேவா ஒரு பணத்தை வாங்கிட்டு அதாவது டெப்டார் கிரெடிட் கிட்ட கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து என் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க யாராலுமே வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியாது ஓகேவா கிரெடிட் ஆர்ஸ் இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் a business that provides supplies or services and does not demand immediate payment compel பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு எப்போ கொடுக்கணுமோ அவங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ் ஆல்சோ அ அக்ரெடிட்டா அஸ் த கிளைண்ட் ஓஃப் த பிஸ்னஸ் மணி ஃபார் சர்வீசஸ் ஆல்ரெடி ரெண்டட் ஏற்கனவே தொடங்கியிருப்பாங்க அந்த நிறுவனத்துக்கு கூட சில பேர்லாம் வந்து கேபிட்டல்ஸ் கேட்பாங்க எதுக்காக தன்னோட நிறுவனத்தை வந்து மேலும் மேலும் தொடங்குறதுக்கு ஓகேவா அப்படி கூட கேட்பாங்க அடுத்து மீனிங் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பர்ஸ்னல் கிரெடிட்டஸ் வென்நாட் ரீகாப் அதாவது காம்பன்சேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரீகாப்னா ஓகேவா ஈடு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பர்ஸ்னல் கிரெடிட்டாஸ் ஊ கேன் நாட் ரீகாப் அட் டெப்ட் மே பி ஏபிள் டு கிளைம் இட் ஆஸ் அ ஷார்ட் டேர்ம் அதாவது கிரெடிடாஸ் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க டெப்டாஸ் கிட்ட வந்து ஷார்ட் டேர்மில் காம்பன்சேட் பண்ண முடியுமா காசை கட்ட முடியுமான்னு கேட்பாங்க முடியலன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க கேபிட்டல் கெயின்ஸ் லாஸ் ஆன் தேர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஓகேவா இந்த மாரி டெப்டாஸ் இருந்து அவங்களோட வர வேண்டிய டெப்ட்டு சரியாக வரல கேபிட்டல் கெயின்ஸ் ஏதாவது இன்கம் டேக்ஸ் அப்படி ரிட்டர்ன்ஸ் இதில் ஏதாவது லாஸ் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அது மூலயமா கொடுக்க முடியலனா அவங்க ஒரு ஷார்ட் டர்ம் பீரியடில் வந்து ஒரு சம் ஆஃப் டைம் கொடுப்பாங்க யார் கிரெடிட் கிரெடிடாஸ் சச்சஸ் பேங்க்ஸ் கேன் ரீபோசஸ் கொலாட்ரல் லைக் ஹோம்ஸ் அண்ட் கார்ஸ் ஆன் செக்யூர்ட் லோன்ஸ் மாதிரி பேங்க்ஸில் இருக்குது கிரெடிடாஸ் அதாவது கிரெடிட் ஆஸ்னாலே பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்து எப்படி கிரெடிட் கொடுப்பாங்கன்னா ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மளோட அசட்ஸை பார்ப்பாங்க கார் பைக் ஹோம் இதோட மதிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து தான் அதுக்கேற்ற மதிப்பில் அவங்க லோன் கொடுப்பாங்க ஓகேவா அண்ட் தே கேன் டேக் டெப்டாஸ் டு கோர்ட் ஓவர் அன்செக்யூர்ட் டெப்ட் இப்படி இல்லைனா அவங்க வந்து நம்மளை ஏமாற்றிருக்காங்க அன்செக்யூர்டாக இருக்குது அவங்களோட அசட்ஸ்லாம் வந்து அன்செக்யூர்டாக இருக்குது அவங்க டெப்ட்ஸு கொடுக்கலனா அவங்க வந்து கோர்ட்டில் மீட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது ஓகேவா